வணக்கம் நண்பர்களே, ராசி சக்கரத்தில் ஆறாவதாக வரக்கூடியதாங்க இந்த கன்னி ராசி. கன்னி ராசின்னு சொன்னாலே பரிசுத்தத்தோட அடையாளம், கலப்படம் இல்லாததுன்னு சொல்லுவாங்க. தன்னிடமிருந்து எதையுமே பிரித்து காட்டக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த கன்னி ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம் 4 பாதமும், சித்திரை முதல் 2 பாதமும் கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்களாக சொல்லலாம். தொடர்ந்து கன்னி ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கன்னி ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து உங்கள் தொழில் வாழ்க்கையில் வியாபார ரீதியாக எதுவாக இருந்தாலுமே நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். எப்பயுமே பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி அன்புகள் ஒரு இடத்துல ஆற அமர யோசித்து செயலில் இறங்கினா அதிகமாக உங்களுக்கு தோல்விங்கிறதே கிடைக்காது. ஏன்னா உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தையும் கடன் தொல்லை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்படுமே தவிர உங்களை பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலும் சிறப்பான பலன் தான். கடன் தொல்லையுமே உங்களுக்கு அதிக அளவில் இருக்காது. ஏன்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய ஒரு தன்மைங்கிறது கன்னி ராசி அன்புகளுக்கு அமையும். ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே ஒரு மத்தியம வயசுக்கு மேலே எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி அன்புகள் எல்லா விதத்துலையுமே ஒரு நியாயத்தை தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. கூடவே கன்னி ராசிக்கு ராசிபதியாக இருக்கக்கூடிய ஒரு புதனாக இருக்கிறதால நீங்கள் பொதுவாகவே சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க. நூதனமான விஷயத்தில் கூட நல்லா யோசிக்கக்கூடியவங்க, மின்னல் வேகத்தில் செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்குமே மற்றவங்களை பார்த்தா கொஞ்சம் உங்களை பார்வைக்கு மற்றவங்களுக்கும் சோம்பேறியாக இருந்தாலுமே நீங்கள் எல்லா வகையிலும் சுறுசுறுப்பானவங்களா, மெதுவாக செஞ்சாலுமே அது பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய திறமை கொண்டவங்களாக இருப்பீங்க. சனி பகவான் குருவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறப்ப வீடு வாகன விஷயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு ஏற்படும். எந்த பிரச்சனையும் தெரியாமல் நேரம் பொருளை சுற்றி சுற்றியே செலவு செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். வயசை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உடல்நல பிரச்சனை, உத்தியோகத்தில் பணியிட மாற்றம், இந்த மாதிரியான பிரச்சனை தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இனி உங்களுக்கு எல்லா வகையிலும் கை கூடக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது. வேலை மாற்றம் ஒரு அற்புதமான மாற்றங்கிறது இனி ஏற்பட போகுது. வாழ்க்கை துணைக்கு இந்த நேரத்தில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். புதுசாக வேலை, புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய நேரம் இந்த நேரம்னு சொல்லலாம். ஆனால் இந்த சமயத்தில் வெளியாட்களை குடும்பத்துக்குள்ளே நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. உங்கள் குடும்ப விஷயங்களை மூன்றாம் நபருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்க பாருங்கள். வருமானம் இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருந்தாலுமே அதற்குண்டான பலன்கிறது அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம்னு இந்த நேரம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும். கடன் ஏதாவது வாங்கினாலும் அதன் மூலமாக பயன் இருக்குதான்னு யோசித்து பார்த்துட்டு வாங்குங்க. இந்த நேரத்தில் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக எடுக்க பாருங்கள். இந்த அடிவயிறு, இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை, ஒற்ற தலைவலி, இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம். ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள். எப்போதுமே ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது நல்லது. இயல்பாகவே கன்னி ராசி அன்பர்கள் உணவு விஷயத்தில் நீங்கள் கட்டுப்படாதா இருப்பீங்க. ருசிக்கெல்லாம் சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் எந்த ஒரு உணவை எடுத்துக்கிட்டாலும் அது ஆரோக்கியமானதாக இருக்குதான்னு பார்த்துட்டு தான் சாப்பிடக்கூடியவங்களா இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். புதுசாக இடம், மன, வெளிநாடு பயணம், முதலீடு, கடன் வாங்குற மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். இதில் எல்லாமே முற்றிலுமாக இந்த நேரம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி தேவையான விஷயத்தை போட்டு இந்த நேரம் எடுத்துக்க பாருங்கள். வயது வித்தியாசத்தில் இந்த நேரம் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பெரும்பாலுமே மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப மெதுவாக செயல்படுறீங்க. சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு வேகமாக விவேகமாக இயங்க தொடங்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு நீங்கள் ஒத்து வைக்கக்கூடாது. இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சிறந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. முழுமையாக பாடங்களில் கவனச்சிதறல் இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது இந்த உண்டாகுனே சொல்லலாம். தொடர்ந்து சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம். இந்த விஷயம்னா வேலை மாதிரியான விஷயத்தில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நகை மாதிரியான விஷயங்கள் இந்த நேரத்தில், பணம் மாதிரியான விஷயத்தில் வீட்டில் கொஞ்சம் வைக்கிறப்ப பத்திரமா இருக்க பாருங்கள். சந்திரனோட இடப்பெயர்ச்சிங்கிறது பெருசாக இந்த நேரத்தில் முன்னேற்றம் கொடுக்கலைனாலுமே தட தாமதங்கிறது ஏற்படாது. மன நிறைவை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் வியாபார ரீதியாக சிறப்பாக இருக்கும். மணல், செங்கல் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம். பகையை மறந்துட்டு விரோதிகள் உங்கள் சொல்லுக்கு நீ கட்டுப்பட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. தொழிலுக்கு தேவையான உதவிங்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும்.
சுக்கரனோட நிலையை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தை விட்டு வெளியூர் தங்கியிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. நண்பர்களை நம்பி மட்டும் எந்த ஒரு காரியத்தில் இறங்க வேண்டாம். வழக்கு மாதிரியான சாதகமான முடிவு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆரம்பத்தில் எதிர்பார்க்க முடியாது. அதனால இந்த நேரத்தில் வழக்கு விஷயத்தை ஒத்தி வைக்க பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக அனாவசியமாக மற்றவங்க விஷயத்தில் தலையிட்டு பழி சொல்லுக்கு ஆளாகிடாதீங்க. இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. பெற்றோர் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்கள். இந்த நேரத்தில் உறவினர்களால் தொல்லைங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படும். அதனால் உறவினர் வகையிலும் நண்பர்கள் வகையிலும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டாகணும். முதல் இரண்டு வாரங்களை பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி அன்றவர்களுக்கு வேலை ரீதியாக வீண் அலைச்சல் குறைய ஆரம்பிக்கும். எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் என்னப்படியாக எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த போட்டியுமே நீ குறைய ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம். இந்த மாதம் முழுவதுமே எதிர்ப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கக்கூடிய நேரம்தான். பாக வெளியே எதுலேயுமே வெற்றி கிடைக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தகராறு வழக்குகளில் கொஞ்சம் சாதகமான போக்கு இருந்தாலுமே இந்த நேரத்தில் நன்மை தீமையை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு தான் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் செய்யணும். உத்தியோக ரீதியாக வீண் அலைச்சல் குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பண வரத்து கூடும். தொழிலை விரிவாகம் செய்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த மன வருத்தம் மாறி இனி சுமூகமான நிலம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த இடைவெளி குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமண முயற்சி கைகூடும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய நேரம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான முடிவுகளை இந்த நேரங்களால் எதிர்பார்க்க முடியும். துணிச்சலாக செயல்பட முடியும். எதிர்ப்பு எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் பேச்சு திறமையால் பல காரியங்கள் நீங்கள் சாதகமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. கொஞ்சம் அலைச்சல் குறையக்கூடிய நேரம். பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்கள். காரிய தாமதம் ஏற்பட்டாலுமே சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் தடை இல்லாமல் முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. எதிர்ப்பு இல்லாமல் வரையும். பகை பாராட்டினவங்க பகையை மறப்பாங்க. நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த பிரச்சனை குறையும். மன உறுதி அதிகரிக்கும். அதே மாதிரி எதுலேயுமே வெற்றி பெறணும்னா இந்த நேரத்தில் உங்கள் எண்ணத்தை சிறப்பாக செஞ்சுருக்க பாருங்கள். நேர்மறை சிந்தனையும் நேர்மையாக செயல்பட்டீங்கனாவே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறப்போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு வீண் அலைச்சல் இந்த நேரம் இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதில் ஆர்வத்தோடு இருப்பீங்க. ஆனால் வாக்கு வன்மையால் இந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். எந்த காரியத்தையும் யோசித்து செய்ய பாருங்கள். பணம் சார்ந்த கஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் குறைய ஆரம்பிக்கும். காரிய வெற்றி நன்மை உண்டாகக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய மாதம். எடுக்கக்கூடிய காரியங்களை திறமையை செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த நேரத்தில் தேவையான உதவி கிடைக்கும். சுய நம்பிக்கை அதிகரிக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம்தான். ராசிநாதன் புதனுடைய சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிறதால புத்தி தெளிவு உண்டாகும். குழம்பிய மனம் தெளிவடையினே சொல்லலாம். எந்த பிரச்சனையை எதிர்கொள்ளாங்கிற ஒரு தைரியம் உண்டாகும். இதனால் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம். சித்திரை 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு மனசில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த கவலை சொல்ல முடியாத பிரச்சனை இல்லாமல் நீங்கள் போகுது. எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிறப்பாக செயல்பட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம்தான். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண உதவி கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியஸ்தர்களுடைய உதவி இந்த நேரம் கிடைக்கிறதால நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைந்திருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் பெருமாள் வழிபாட்டை செஞ்சுட்டு வர பாருங்கள். எந்த காரியத்தை தொடங்குறதா இருந்தாலும் விநாயகர் பெருமாள் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குனீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதன்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வணங்கிட்டு வந்தீங்கனாலும் சிறப்பான பலன் கிடைக்கும். மனோ தைரியங்கிறது கூடி வரும். மேலும் கன்னி ராசி அன்றவர்களுக்கு 2வது, 3வது வாரங்களை பொறுத்த வரைக்குமே மகத்தான நன்மை வழங்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தருவார். அதாவது பொருள் பலன்கிறது இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஒரு சின்ன சிக்கலை நீங்கள் சந்திக்கலாம். அதனால கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்த பாருங்கள். புத்திசாலித்தனமாக நீங்கள் இந்த நேரத்தில் செயல்படுறது நல்லது. நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்கும். சம்பாதிக்கிறதுல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல விதத்தில் உதவி செய்வாங்க. இதனால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பேச்சுவார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த தலைவலி செரிமான பிரச்சனை மாதிரியான பிரச்சனை இந்த நேரம் இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் பார்க்குறப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை தொழில் விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்களை கவனமாக இருக்க பாருங்கள். எதிர்மறை எண்ணுங்கிறது வேண்டாம். நல்ல செயல்களை நினச்சிட்டு வாங்க. நல்லதை நினச்சிட்டு வாங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு இந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்குது.
குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருக்காது, கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். வீண் விவாதம் செய்யாமல் இருந்துட்டாவே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். பிள்ளைகள் வழியில் இந்த நேரம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கிறது நிச்சயமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கவலையோ பதட்டமோ வேண்டாம், முழு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே, இந்த பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.